சூர்யா, இப்ப நீ ஒரு வீடியோ போட்டிருக்க தெரியுமா, திருச்சி சாதாவ திட்டி, நீ அவளை என்ன வேணாலும் திட்டி, என்னன்னா கழுவி ஊத்து, அவ உன் குடிமை பிடிக்கட்டும், நீ அவ குடிமை புடி, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கோங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத கதை. ஆனா எதுக்காக தேவையில்லாத ஒரு வாய விட்ட? டிக்டாக்ல சாமசான உங்களை எல்லாம் கூட்டிட்டாங்கன்னா, தெருப்ப இருக்கிறவங்களையும் கக்கூஸ் கழுவுறவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. என் கக்கூஸ் கழுவுறவங்களும் தெருப்ப இருக்கிறவங்க சாமஸ் ஆகக்கூடாதா? இல்ல இந்த மாதிரி ஆடிஷன்ல கலந்துட்டு அவங்க பெரிய ஆள் ஆகக்கூடாதா? பத்துக்கும் அஞ்சுக்கும் பத்து பேர்ட்ட பல்ல காட்டுற நீங்க மட்டும்தான் ஃபேமஸ் ஆகணுமா? சொல்லு, நீ அத நான் சொல்லு, நீ தான் சொல்லியிருக்க, நான் இப்படி அப்படின்னு. நீயெல்லாம் ஃபேமஸ் ஆகும்போது அவங்க ஃபேமஸ் ஆகக்கூடாதா? வாய விடும்போது பார்த்து விடு. நீ தான் பெரிய டாலுன்னு நினைச்சா அடுத்தவங்களை தர மட்டத்துக்கு போட்டு மிதிக்காத. நீ எல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணு பெரிய வர்த்தலாம் கிடையாது, சரியா? நீ ஃபேமஸ் ஆனா நீ அவுத்து போட்டு காட்டின, நீ ஃபேமஸ் ஆயிட்ட, அவங்கள எப்படி சொல்லுவ நீ? அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு தெரு பெருக்கி கக்கூஸ் கழுவி தன் குடும்பத்தை காப்பாத்துறாங்க, ஒழுக்கமான வழியில, நேர்மையான வழியில. அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா மரியாதையா தரக்குறைவில்லாம பேசு, சரியா? வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசாத, வாயை கிழிச்சு விட்டுலாங்க. ரொம்ப ஓவராதான் போயிட்டு இருக்க. பணம் இருக்குன்னு சொல்ல ஆடாத. பணம் எவ்வளவு சீக்கிரம் வரும் அவ்வளவு சீக்கிரம் போயிடும். அடக்கமா இருந்தேன்னா அது உங்ககிட்ட இருக்கும், இல்லைன்னு வச்சுக்கோ ஓடியே போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ.